ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ போன்சாய் எப்படி ரெடி பண்ணுறது, எங்கே பார்த்த தம்பி இவ்வளோ நாள் ஆளே காணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாமாங்க, கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் நிறைய இருந்ததுனால, செடிகள் ஆன்லைனில் சேல் பண்ணதுனால அந்த ரூட்டில் போயிட்டேன். ஸோ அகைன் திரும்பி நம்ம பக்கமே வந்திருக்கும். ஸோ நிறைய இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறது. ஸோ ஒரு போன்சாய் வீட்டில் பார்க்குறோம், எங்கே ஒரு ஷாப்பில் பார்க்குறோம், ஒரு ஆன்லைனில் ஃபோட்டோஸில் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளே கிரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் எப்படி இருந்ததுன்னு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுட்டு போங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஒரு போன்சாய் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா போன்சாய்க்குன்ட்டு செப்பரேட்டாக ஒரு பாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ மண்கலவன் பார்க்கும்போது இந்த ஃபைகஸ் போன்சாய்க்கு கோகோபீட், கொஞ்சம் பெர்லைட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக செம்மண் கலவை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வாங்கி வச்சுட்ருக்க இந்த ஃபைவ் கேஸை அதுக்குள்ளார வைக்கிறோம். ஸோ ஃபைவ் கேஸ் அப்போ இது ஏதோ ஆள் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஆமாங்க, இதனோட ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஃபைவ் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா அந்த ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர் எது இருக்கோ அந்த மாதிரி பார்த்து எங்கேயாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வைக்கும்போது, ஸோ இதனோட அந்த ஸ்டெம், அதாவது அந்த தண்டு பகுதி அவுட் சைடில் இருக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் இதனோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கோகோபீட்டை வச்சு சைடில் நிரப்புகிறோம். தம்பி, எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும், இல்லை லைட்டாக ஊற்றி விட்டால் போதும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த பாட்டுக்கு கீழே ட்ரைனேஜ் ஹோல்னு ஒன்று இருக்கணுங்க. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோனே வச்சுக்கலாம். பட் நீங்களாம் இருக்கீங்களா, அலர்ட்டாக இருக்கீங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுக்கு கேட்கல. தம்பி இருக்கும்பா, எப்போ வீடியோ பண்ணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலுமே அதையும் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுங்க. உங்கள் வீடியோக்கெல்லாம் வெயிட்டே பண்ணலப்பா அப்படின்னு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரி, அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆன்சர் உங்கள்கிட்ட இருந்து வரும், இல்லை அதையும் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் பிளான்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். எதுக்காக அப்படின் போது, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தெரியுங்களா? ஸோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேபி புத்தாவை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சாச்சு. எப்படி இருக்கார் பாருங்கள், சும்மா சைலண்ட்டாக. ஸோ அவருக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். ஸோ இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம், ஸோ உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டாய்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயுமே வைக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஃபுல் அவுடோர்லேயுமே எடுத்துகிட்டு வரலாங்க. ஃபுல் இன்டோர், ரொம்ப இன்டோர் எடுத்துகிட்டு போகாதீங்க. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற வச்சு பிளேஸில் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வேறு லெவலில் இருக்கா? ஸோ கண்டிப்பாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனோட எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு, நீங்களுமே இந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க, நாங்களும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம்.